ஜிக்ஸாக் ஸ்டிச் அண்ட் டபுள் ஜிக்ஸாக் ஸ்டிச் பார்க்கலாம். எப்படி இந்த ஸ்டிச்சஸ் என்னென்னா ஜிக்ஸாக் சொல்லுவாங்க, ஏன்னா அதை அந்த பொசிஷன் அந்த மாதிரி இருக்கும். நான் சொல்லியிருக்கேன்ல அந்த பொசிஷனுக்கு ஏற்றாப்பில் தான் அந்த ஸ்டிச்சஸேவும் நேம் வச்சுருப்பாங்க. ஸோ ஜிக்ஸாக் ஸ்டிச்சு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இன்னொன்றும் சொல்லி கொடுத்துறேன், டபுள் ஜிக்ஸாக் ஸ்டிச் அதையும் சொல்லி கொடுத்துறேன். ரெண்டும் சேம் தான், ஃபஸ்ட்டு ஜிக்ஸாகை பழகினால டபுள் ஜிக்ஸாக் ஆப்போசிட்டாக போடுற மாதிரி இருக்கும். ஸோ நான் ரெண்டையும் இன்றைக்கி ஒரே கிளாஸாகவே எடுத்துடுறேன். சரி வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். நான் இவ்வளோ நாள் ஸ்டிச்சஸில் வந்து சிங்கிள் லைன் போட்டு அதில் தான் நான் கிளாஸ் சொல்லித்தருவேன். இன்றைக்கி வந்து நம்ம டபுள் லைன் போட போகிறோம். எதுக்காகனா ஜிக்ஸாக் ஸ்டிச்சுக்கு எப்போயுமே டபுள் லேயர் போட்டு அந்த ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் அந்த இது அந்த மாதிரி தான் வரும். ஸோ டபுள் லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போது என்னென்னா ஃபர்ஸ்ட் லேயர் இது, செகண்ட் லேயர் இது. ஓகே, ஃபர்ஸ்ட் லேயரில் ஃபஸ்ட்டு வந்து டாட்ஸ் வச்சுக்கோங்க ஒரு டிஸ்டன்ஸ் அளவுக்கு. உங்களால் நார்மல் டிஸ்டன்ஸாக உங்களால் வைக்க முடியும்னா அந்த மாதிரி வச்சுக்கோங்க, இல்லை ஸ்கேலில் வந்து அந்த இன்ச் பிரகாரம் கூட வச்சுக்கோங்க. இப்போது இப்படி ஒரு டாட் வச்சுக்கோங்க, இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட். ஓகேவா, அந்த ரெண்டு டாட்டுக்கும் நடுவில் இது, இந்த ரெண்டுக்கு இங்கே, இந்த ரெண்டுக்கு இங்கே, இந்த ரெண்டுக்கு இங்கே. ஓகேவா, ஃபஸ்ட் லேயரில் இப்படி வச்சுருக்கேன், செகண்ட் லேயரில் இப்படி வச்சுருக்கேன். இப்போது ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து பார்க்கலாம். நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது என்னென்னா, இந்த ஜிக்ஸாகில் வந்து 3 மாடல்ஸ் இருக்குது. எப்படின்னா ஜிக்ஸாக், டபுள் ஜிக்ஸாக் அண்ட் செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச். நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது நம்ம செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து எப்படின்னா, ஒரு ப்ளவுஸில் அட்வான்ஸ் லெவலில் கட் ஒர்க் மெத்தட்ஸ்லாம் வரும். அது வந்து அட்வான்ஸ் லெவலோட சேர்ந்தது. இப்போ நம்ம பேசிக் கிளாஸில் வந்து என்னென்னா, எல்லா ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் வித் பீடு ப்ராக்டிஸ், ஒரு நார்மல் ப்ளவுஸ் பீடு வச்சு பண்ணுற அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் தான். அட்வான்ஸ் லெவல், ப்ரோ லெவல் அதெல்லாம் ரொம்பவே இருக்குது, அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச்சுக்கு தான் நம்ம டிசைன் பண்ணணும், ஏன்னா அதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதோட பேசிக் தான் இந்த ஜிக்ஸாக்னால. இந்த ஜிக்ஸாக் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி மட்டும் பாருங்கள், இதை வந்து நம்ம டிசைன் பண்ணணும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. இன்றைக்கி ஜிக்ஸாகும் டபுள் ஜிக்ஸாகும் சொல்லித்தரேன், அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து நாளைக்கு சொல்லித்தரேன், அதை வந்து டிசைனில் அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போது நான் ஜரி த்ரெட் வச்சு ஃபஸ்ட்டு சொல்லித்தரேன் ஜிக்ஸாக்கை. அது நம்ம செயின் ஸ்டிச்சுக்கு எப்படி எடுப்போம், நார்மல் ப்ரொசீஜர் படி எடுத்து ஒரு குட்டி லாக் போட்டுக்கலாம். இப்போ எப்படின்னா இந்த இதுக்கு வரணும், இந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா, செகண்ட் லேயரில் ஃபர்ஸ்ட் டாட், அங்கே நேராக த்ரெட் நீடில் வர வரைக்கும் வச்சுட்டு கரெக்டாக இங்கே வைங்க. வச்சு அந்த டாட் கிட்ட நார்மல் செயின் ஸ்டிச், ஆனால் அந்த பொசிஷனுக்கு போகிறதுனால இழுத்து வைக்கிறோம், அவ்வளோதான். அங்கே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடுறோம், ஏ லாக் ஸ்டிச் போடுறோம்னா நெக்ஸ்ட்டு நம்ம இந்த டைரெக்ஷனில் இந்த டாட்டுக்கு போவோம். அப்போ பாருங்களேன் அந்த த்ரெட் எப்படி வருது, ஃபஸ்ட்டு போட்டது. இது வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் மாதிரி இல்லை, அது லாஸ்ட்டாக கடைசி வரைக்கும் இந்த ஸ்டிச்சஸ் வரைக்கும் வந்துடும். ஸோ குட்டி லாக் ஸ்டிச் போடுறோம், குட்டி லாக் ஸ்டிச் போட்டோம்னா அங்கே அது நின்றோம், நமக்கு ஷேப்ஸ் கிடைச்சிரும். நெக்ஸ்ட்டு இந்த டாட்ஸ்க்கு வரும், இந்த டாட்டுக்கு வந்து இங்கே ஒரு ஸ்டிச், அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி அதை கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிறீங்க, அவ்வளோதான். நார்மல் செயின் ஸ்டிச் தான். அப்புறம் இங்கே ஒரு குட்டி லாக் ஸ்டிச். நெக்ஸ்ட் இந்த இதுக்கு இங்கே வரணும், அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி 90 டிகிரியில் நீடியில் வைக்கிற அளவுக்கு இழுத்துட்டு இங்கே ஒரு ஸ்டிச், அப்புறம் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். நெக்ஸ்ட் இது, இது எப்படி இருக்குது, இப்படியே ஒரு வேவ் மாதிரி போயிட்டே இருக்குதா, அதுதான் ஜிக்ஸாக் ஸ்டிச். இதே தான், வேறு ஒன்றும் கிடையாது. நார்மலாக இதை நம்ம மேக்ஸிமம் சில்க் த்ரெட்டில் தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் நான் ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் சொல்லித்தரேன். ஆனால் எந்த ஸ்டிச்சையுமே ரெண்டுலேயுமே ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுதான் இம்பார்ட்டண்ட். இப்போ இந்த இதுக்கு வந்து ஒரு செயின் ஸ்டிச், குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட் இந்த டாட், ஒரு செயின் ஸ்டிச், குட்டி லாக் ஸ்டிச், நெக்ஸ்ட் இந்த டாட். ஸோ இது உங்களுக்கு ஒரு 2-3 லேயர் போடவுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஆ ஓகே இந்த மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ப்ராக்டிஸ்க்காக புள்ளி வைக்கிறீங்க, நெக்ஸ்ட் உங்களுக்கு புள்ளி வைக்க தேவையில்லை, ஏன்னா உங்களுக்கு தானாகவே வந்துடும் அந்த ப்ராக்டிஸ் கொடுக்க கொடுக்க. ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ்க்காக நான் புள்ளி வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் இங்கே நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம் ஜிக்ஸாக் ஸ்டிச்சை, அதுக்காக நான் இங்கே வந்து நாட் போட்டுக்கிறேன், நாட் போட்டு குட்டி லேயராக இழுத்து, அவ்வளோதான்.
நாட் போட்டாச்சு. இப்போ இது எப்படி இருக்குன்னா, இங்கே ஒவ்வொரு இதுக்கும் லாக் போட்டால் தான் அந்த பொசிஷனும் ஷார்ப்னஸும் கிடைக்கும். லாக் போடாமல் நம்ம வந்துட்டோம்னா இந்த த்ரெட் வந்து இப்படியே கலந்துட்டு வந்துடும். இதுதான் ஜிக்ஸாக் ஸ்டிச். நம்ம இதை மேக்ஸிமம் ஜரி த்ரெட்டில் தான் யூஸ் பண்ணுவோம்.